டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ நியூ சிலபஸ் வைஸ் வந்து ஹிஸ்ட்ரி பார்க்க போகிறோம். ஹிஸ்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா நியூ லெவன்த்து ஹிஸ்ட்ரி புக்கில் மேக்ஸிமம் வந்து கவர் ஆகுது குரூப் டூ சிலபஸ் வந்து. அதனால் லெவன்த்து நியூ புக் வந்து நான் ஃபஸ்ட்டு போடுறேன், சிக்ஸ் டாபிக் வைஸ் தான் போடுறேன். அதனால் சேனலை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க, உங்களுக்கு ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சிந்து நாகரிகம் பார்க்க போகிறோம். சிந்து நாகரிகம் இந்தியாவில் முதற்கட்ட நகரமயமாக்கத்தின் சின்னம் சிந்து நாகரிகம்னு சொல்லியிருக்காங்க, இதை நோட் பண்ணிக்கோங்க. இந்தியாவில் முதற்கட்ட நகரமயமாக்கத்தின் சின்னம் எது அப்படின்னா சிந்து நாகரிகம். சிந்து பகுதியில் நாகரிகம் உச்சத்தில் இருந்தப்போ மற்ற பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா இடைக்கற்காலம் புதிய கற்காலம் இந்த மாதிரியான பல பண்பாடுகள் வந்து இந்தியாவில் மற்ற பகுதியில் நிலவுச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்தியாவில் முதற்கட்ட நகரமயமாக்கத்தின் சின்னம் எது அப்படின்னா சிந்து நாகரிகம். மற்ற பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா இடைக்கற்காலம் புதிய கற்காலம் இந்த மாதிரியான பண்பாடுகள்லாம் இந்தியாவில் மற்ற பகுதியில் வந்து நிலவுச்சு சிந்து நாகரிகம் உச்சத்தில் இருந்தப்போன்னு சொல்லியிருக்காங்க. இந்த பாயிண்ட் மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது பெயரிடு முறையும் படிநிலைகளும் காலவரிசையும் பார்க்க போகிறோம். இந்தியாவில் வடமேற்கு பகுதியிலையும் பாகிஸ்தானிலையும் பொது ஆண்டுக்கு முன் அப்படின்னா போ ஆமுனா பொது ஆண்டுக்கு முன் கிமு 3000 கால அளவில் 3000வது வருஷத்தில் தோன்றின நாகரிகங்களும் பண்பாடுகளும் மொத்தமாக சிந்து நாகரிகம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இந்தியாவுடைய வடமேற்கு பகுதியில் பாகிஸ்தானில் பொது ஆண்டுக்கு முன்னாடி கிமு 3000 கால அளவில் தோன்றின நாகரிகர்களை தான் நம்ம மொத்தமாக சிந்து நாகரிகம் அப்படின்னு வந்து சொல்கிறோம். இந்த நாகரிகம் அடையாளம் காணப்பட்ட முதல் இடம் எது அப்படின்னா ஹரப்பா. இந்த சிந்து நாகரிகம் அடையாளம் காணப்பட்ட முதல் இடம் எதுன்னா ஹரப்பா அப்படிங்கிறதுனால இது வந்து பார்த்தீங்கன்னா ஹரப்பா நாகரிகம் அப்படின்னு அழைக்கப்படுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஹரப்பா நாகரிகம் வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு தோன்றின திடீர்னு ஒரே நாளில் தோன்றலை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஹரப்பா நாகரிகம் திடீர்னு ஒரே நாளில் வந்து தோன்றலை. இந்த பகுதியில் புதிய கற்கால கிராமங்களின் தொடக்கம் நடைபெற்றது அப்படின்னு சொல்கிறாங்க. எப்போன்னா ஏறத்தாழ பொது ஆண்டுக்கு முன், அதாவது கிமு 7000 அப்படின்னு கணிச்சிருக்காங்க. புதிய கற்கால கிராமங்கள்னால் புதிய கற்கால பகுதியான மெகர்காரோடைய காலத்தை மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஹரப்பா நாகரிகம் பல்வேறு காலகட்டங்களாக படிநிலைகள் பின்வருமாறு வந்து பார்த்திங்கன்னா பிரிச்சிருக்காங்க. என்னென்ன காலகட்டங்கள் வந்து பாருங்கள். தொடக்க கால ஹரப்பா பொது ஆண்டுக்கு முன் கிமு 3000 2600 வரைக்கும், முதிர்ச்சி அடைந்த ஹரப்பா வந்து பார்த்தீங்கன்னா பொது ஆண்டுக்கு முன் கிமு 2600 வரைக்கும், அப்புறம் பிற்கால ஹரப்பா வந்து பார்த்தீங்கன்னா கிமு 1900 1700 வரைக்கும்னு சொல்லியிருக்காங்க. இது ஹரப்பா நாகரிகம் பல்வேறு கட்டங்களாக பின்வருவார் வந்து இங்கே பிரிக்கப்பட்டுள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் வந்து ஹரப்பா நாகரிகத்துடைய காலத்தை வந்து இங்கே பிரித்து கொடுத்துருக்காங்க. தொடக்க கால ஹரப்பா, முதிர்ச்சி அடைந்த ஹரப்பா, பிற்கால ஹரப்பா அப்படின்னு. ஒரு நகர பண்பாட்டிற்கான கூறுகள் முதிர்ச்சி பெற்ற ஹரப்பாவின் காலத்தில் வந்து இருந்துச்சுன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஹரப்பா நாகரிகம் வந்து எழுச்சி அடைஞ்சிருச்சு. ஒரு நகர பண்பாட்டிற்கான கூறுகள் முதிர்ச்சி பெற்ற ஹரப்பாவில் வந்து இருந்துச்சு, ஆனால் அதுக்கப்புறம் ஹரப்பா வந்து வீழ்ச்சி அடைஞ்சிச்சு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஹரப்பாவுக்கு முதன் முதல்ல 1826 வருகை தந்தவர் யார் அப்படின்னா சார்லஸ் மேசன் அப்படிங்கிறத இங்கிலாந்து நாட்டை சார்ந்தவர் தான் வந்து வந்தார். இதை நோட் பண்ணிக்கோங்க. ஹரப்பாவுக்கு முதன் முதலில் வருகை தந்தவர் யார் அப்படின்னா சார்லஸ் மேசன். இவர் எந்த நாட்டை சார்ந்தவர்னு கேட்டாங்கன்னா இங்கிலாந்து நாட்டை வந்து சார்ந்தவர். எப்போ இவர் முதன் முதலாக ஹரப்பாவுக்கு வந்தார் அப்படின்னா 1826 வந்தார். அப்புறம் 1831 அம்ப்ரி அப்படின்ற ஹரப்பா பண்பாட்டோடு தொடர்புடைய இடத்திற்கு அலெக்சாண்டர் பார்ன்ஸ் வந்து வருகை தந்தார்னு சொல்கிறாங்க. அலெக்சாண்டர் பார்ன்ஸ் வந்து எப்பொழுது வந்து வருகை தந்தார்னா 1835 எங்கே அம்ப்ரி அப்படின்ற ஹரப்பா பண்பாட்டோட தொடர்புடைய இடத்துக்கு. அப்புறம் லாகூரில் இருந்து முதல் மூல்தானுக்கு ரயில் பாதை அமைக்கிறதுக்காக ஹரப்பா வந்து அழிக்கப்பட்டுடுச்சுன்னு சொல்லியிருக்காங்க. லாகூரில் இருந்து மூல்தானுக்கு ரயில் பாதை அமைக்கிறதுக்காக ஹரப்பா வந்து அழிக்கப்பட்டுடுச்சு. இந்த பகுதியிலிருந்து தான் ஒரு முத்திரை இந்திய துல்லியல் அளவீட்டு துறையின் முதல் அளவையரான அலெக்சாண்டர் கன்னிங்ஹமுக்கு வந்து கிடைத்ததுன்னு சொல்லியிருக்காங்க. இந்திய துல்லியல் அளவீட்டு துறையின் முதல் அளவையர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா அலெக்சாண்டர் கன்னிங்ஹம். நோட் பண்ணிக்கோங்க. அலெக்சாண்டர் கன்னிங்ஹம் யாருன்னு கேட்டாங்கன்னா இந்திய துல்லியல் அளவீட்டு துறையின் முதல் அளவையர். இவருக்கு தான் ஹரப்பா நாகரிக பகுதியிலிருந்து ஒரு முத்திரை வந்து கிடைத்தது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. 1853 1855 அவர் வந்து ஹரப்பாவை வந்து பார்வையிட்டார். யார்? அலெக்சாண்டர் கன்னிங்ஹம். அலெக்சாண்டர் கன்னிங்ஹம் வந்து 1853 1856 1875 ஹரப்பாவை வந்து பார்வையிட்டிருக்காரு.
ஆனா ஹரப்பாவுடைய முக்கியத்துவத்தையும் அதோடைய நாகரிகத்தையும் உணர்ந்து அங்கு ஆய்வு நடத்த காரணமா இருந்தவர் யாரு அப்படின்னா சர் ஜான் மார்ஷல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஹரப்பாவுடைய முக்கியத்துவத்தையும் அதோடைய நாகரிகத்தையும் தெரிஞ்சு அங்கு ஆய்வு நடத்த காரணமா இருந்தவர் யாரு அப்படின்னு கேட்டாங்கன்னா சர் ஜான் மார்ஷல். நோட் பண்ணிக்கோங்க. இவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்திய தொழில்துறையின் இயக்குநராக வந்து பொறுப்பேற்ற நிகழ்வு இந்திய வரலாற்றில் ஒரு திருப்பு முனை அப்படின்னு சொல்லுவாங்க. யார்? சர் ஜான் மார்ஷல். இவருடைய முயற்சிகள் மூலமாக ஹரப்பா ஆய்வுகள் வந்து தொடங்கப்பட்டுச்சு. யாருடைய முயற்சிகள் மூலமாக ஹரப்பா ஆய்வுகள் வந்து தொடங்கப்பட்டுச்சு அப்படின்னா சர் ஜான் மார்ஷல். 1940 ஆர்இஎம் வீலர் ஹரப்பாவில் அகழாய்வுகள் நடத்தினார்னு சொல்லியிருக்காங்க. ஆர்இஎம் வீலர் ஹரப்பாவில் எப்பொழுது அகழாய்வு நடத்தினார் அப்படின்னு கேட்டாங்கன்னா 1940. இந்திய பிரிவினைக்கு அப்புறம், இந்தியா பாகிஸ்தானை வந்து பிரித்ததுக்கு அப்புறமா ஹரப்பா நாகரிகத்துடைய பெரும்பாலான இடங்கள் வந்து பாகிஸ்தானுக்கு உரியதாயிடுச்சுன்னு சொல்லியிருக்காங்க. இந்திய பிரிவினைக்கு, இந்தியா பாகிஸ்தான் பிரிவினைக்கு அப்புறமா ஹரப்பா நாகரிக பகுதியில் பெரும்பாலான இடங்கள் வந்து பார்த்திங்கன்னா பாகிஸ்தானுக்கு உரியதாயிடுச்சு. அதனால் ஆய்வாளர்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் இருக்க ஹரப்பா நாகரிக பகுதிகளை கண்டறிய ஆவலாக இருந்தாங்கன்னு சொல்கிறாங்க. ஹரப்பா நாகரிகத்தோட தொடர்புடைய காளிபாங்கன், லோத்தல், ராக்கி கார்கி, டோலவீரா ஆகியவை இத்தகைய முயற்சிகளால் அகழாய்வுக்கு உட்பட்டன அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. 1950 அப்புறமா மேற்கொள்ளப்பட்ட அகழாய்வு பயணங்களும் அகழ்வாய்வுகளும் ஹரப்பா நாகரிகத்தையும் அதனுடைய இயல்பையும் புரிஞ்சிக்க நமக்கு உதவின அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. 1950 மேற்கொள்ளப்பட்ட அகழாய்வு பயணங்களும் அகழாய்வுகளும் ஹரப்பா நாகரிகத்தையும் அதோடைய இயல்பையும் நமக்கு புரிஞ்சிக்க உதவுச்சுன்னு சொல்கிறாங்க. அடுத்தது புவியியல் அமைவிடமும் குடியிருப்புகளும். சிந்து நாகரிகமோ சிந்து நாகரிகத்துடைய சமகால பண்பாடுகளும் இந்தியாவிலையும் பாகிஸ்தானிலையுமா மொத்தம் 1.5 மில்லியன் சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் அமைஞ்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதை நோட் பண்ணிக்கோங்க. சிந்து நாகரிகமும் சிந்து நாகரிகத்துடைய சமகால இந்த பண்பாடுகளும் இந்தியாவிலையும் பாகிஸ்தான்லேயுமா மொத்தம் 1.5 மில்லியன் சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள் எந்தெந்த இடம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாருங்கள் மேற்கில் பாகிஸ்தான் ஈரான் எல்லையில் அமைந்துள்ள சட்காஜன், அப்புறம் டோர் குடியிருப்புகள், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வடக்கில் ஷார்டுகை ஆப்கானிஸ்தானில் வந்து இருக்குது. வடக்கில் ஷார்டுகை இது ஆப்கானிஸ்தானில் இருக்குது. கிழக்கில் ஆலம் கிர்பூர் உத்தரப்பிரதேசத்தில் இருக்குது. தெற்கில் தைமாபாத்து இது மகாராஷ்டிரம்ல இருக்கு அப்படின்னு சிந்து நாகரிக பகுதியின் எல்லைகள் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி வரையறுக்கப்பட்டுள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க. சிந்து நாகரிகத்துடைய மொத்த பரப்பளவு வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோன்னு சொல்லியிருக்காங்கன்னா 1.5 மில்லியன் சதுர கிலோமீட்டர்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நான் சொன்ன இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சிந்து நாகரிக பகுதியின் எல்லைகள்னு சொல்லியிருக்காங்க. மேற்கில் பாகிஸ்தான் ஈரான் எல்லை, அங்கே இருக்க ஷட்காஜன் டோர் குடியிருப்புகள், வடக்கில் ஷர்டுகை ஆப்கானிஸ்தானில், உத்தரப்பிரதேசில் வந்து பார்த்தீங்கன்னா கிழக்கில் ஆலம்பூர் கிர்பூர், அப்புறம் தெற்கில் தைமாபாத் இது வந்து மகாராஷ்டிரத்தில் இருக்குது. இதெல்லாம் சிந்து நாகரிக பகுதியுடைய எல்லைகளாக வரையறுக்கப்பட்டிருக்கு. இதோடைய மையப்பகுதிகளில் எங்கே இருக்குது? இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லைப்பகுதிகள். இதோடைய மையப்பகுதிகள் வந்து பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான்லேயும் இந்தியாவிலேயும் இருக்குது. எந்தெந்த இடம்னா பாருங்கள் குஜராத், ராஜஸ்தான், ஹரியானா ஆகிய மாநிலங்களில் வந்து இதோடைய மையப்பகுதிகள்லாம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தொடக்கம் உலகில் வேளாண்மையும் விலங்கு வளர்ப்பும் மிக முன்பே தொடங்கிவிட்ட பகுதிகளில் சிந்து பகுதியும் ஒன்று அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. உலகத்தில் வேளாண்மையும் விவசாயமும் விலங்கு வளர்ப்பும் மிக முன்பே தொடங்கிவிட்ட பகுதிகளில் சிந்து பகுதியும் ஒன்று. சிந்து பகுதியுடைய புதிய கற்கால பண்பாடுகளும் பிற்காலத்து நாகரிக நகர நாகரிகத்துக்கும் தொடர்ச்சி உள்ளதா அப்படின்னு கேட்டால் தெரியலை அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. சிந்து பகுதியுடைய புதிய கற்கால பண்பாடும் பிற்காலத்து நகர நாகரிகத்துக்கும் தொடர்ச்சி உள்ளதா அப்படின்னா தெரியலை. ஹரப்பா நாகரிகத்துடைய தொடக்க நிலையில் அந்த பகுதி முழுவதும் கிராமங்களும் ஊர்களுமா வளர்ச்சி பெற்றுச்சுன்னு சொல்கிறாங்க. ஹரப்பா நாகரிகத்துடைய தொடக்க நிலையில் தான் அந்த பகுதி முழுவதும் கிராமங்களும் ஊர்களும் வந்து வளர்ச்சி பெற்றுச்சு. முதிர்ந்த ஹரப்பா பண்பாட்டு காலத்தில் தான் நகர மையங்கள்லாம் வந்து தோன்றுச்சு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. உலகத்தில் வேளாண்மையும் விலங்கு வளர்ப்பும் மிக முன்பே தொடங்கிவிட்ட ஒரு பகுதியில் சிந்து பகுதியும் ஒன்று. சிந்து பகுதியுடைய புதிய கற்கால பண்பாடும் பிற்காலத்து நகர நாகரிகத்துக்கும் தொடர்ச்சி உள்ளதா அப்படின்னு கேட்டாங்கன்னா இல்லவே இல்லை, தெரியலை அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஹரப்பா நாகரிகத்துடைய தொடக்க நிலையில தான் அந்த பகுதி முழுவதும் கிராமங்களும் ஊர்களுமாக வந்து வளர்ச்சி பெற்றுச்சு. முதிர்ந்த ஹரப்பா பண்பாடு காலத்தில் பண்பாடு கட்டத்தில் நகர மையங்கள்லாம் வந்து தோன்றுச்சு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா தொடக்கம். அப்புறம் திட்டமிடப்பட்ட நகரங்கள் பற்றி பார்க்கலாம்.
ஹரப்பா வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நான் சொல்ல போகிறது வந்து பார்த்தீங்கன்னா ஹரப்பா கால முக்கிய நகரங்கள் வந்து சொல்ல போகிறேன். ஹரப்பா வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சாப், பாகிஸ்தான், மொகஞ்சதாரோ, சிந்து, பாகிஸ்தான், டோலாவிரா, குஜராத், இந்தியா, காலிபங்கன் வந்து பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான், இந்தியா, லோத்தல் வந்து குஜராத், இந்தியா, பனாவளி ராஜஸ்தான், இந்தியா, ராக்கி கர்கி ஹரியானா, இந்தியா, சர்கோட்டா குஜராத், இந்தியா. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஹரப்பா கால முக்கிய நகரங்கள்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் இந்த நகரங்களுடைய கட்டடங்களை பற்றி சொல்லியிருக்காங்க பாருங்க. அரண்களால் பாதுகாக்கப்படும் தன்மை, நன்கு திட்டமிடப்பட்ட தெருக்கள், சந்துக்கள், கழிவுநீர் வசதி ஆகியவை ஹரப்பா நகரத்தின் குறிப்பிடத்தக்க கூறுகள்னு சொல்லியிருக்காங்க. ஹரப்பா நகரத்துடைய குறிப்பிடத்தக்க கூறுகள் என்னென்னு சொல்லியிருக்காங்க பாருங்க. அரண்களால் பாதுகாக்கப்படும் தன்மை, நன்கு திட்டமிடப்பட்ட தெருக்கள், சந்துகள், கழிவுநீர் வசதி, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஹரப்பா நாகரிகத்துடைய குறிப்பிடத்தக்க கூறுகள். தகுந்த குடியுரிமை அதிகாரிகளால் கீழ் இத்தகைய திட்டமிடல் நடந்திருக்கக்கூடும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. தகுந்த குடிமை அதிகாரிகளின் கீழே தான் இத்தகைய திட்டமிடல் வந்து நடந்திருக்கணும்னு சொல்கிறாங்க. எந்த மாதிரியான திட்டமிடல்கள்லாம் சொல்கிறாங்க பாருங்கள். ஹரப்பா மக்கள் கட்டுமானத்துக்கு சுட்ட சுடாத செங்கற்களையும் கற்களையும் வந்து பயன்படுத்தினாங்கன்னு சொல்கிறாங்க. ஹரப்பா மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா கட்டுமானத்துக்கு என்னென்ன கற்களை பயன்படுத்தினாங்கன்னா சுட்ட சுடாத செங்கற்களையும் கற்களையும் வந்து பயன்படுத்தினாங்க. அப்புறம் நகரங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சட்ட வடிவமைப்பை வந்து கொண்டிருந்துருச்சு. கழிவுநீர் வடிகால் திட்டவட்டமான ஒழுங்குடன் வந்து கட்டப்பட்டிருந்துச்சு. அப்புறம் வீடுகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சேற்று மண்ணாலான செங்கற்களாலையும் கழிவுநீர் வடிகால்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சுட்ட செங்கற்களாலையும் வந்து கட்டப்பட்டிருந்துச்சு. வீடுகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சேற்று மண்ணாலான செங்கற்கள், கழிவுநீர் வடிகால்லாம் சுட்ட செங்கற்களால் வந்து கட்டப்பட்டிருந்துச்சு. வீடுகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கு மேற்பட்ட தளங்களை வந்து கொண்டிருந்துச்சு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அப்போவே மாடிகள்லாம் வந்து இருந்துச்சுன்னு சொல்லியிருக்காங்க. மொகஞ்சதாரோ வந்து பார்த்தீங்கன்னா ஓர் உயர்ந்த மேடை மீது நன்கு திட்டமிட்டு கட்டப்பட்ட நகரம்னு சொல்கிறாங்க. மொகஞ்சதாரோ ஒரு உயர்ந்த மேடை மீது நன்கு திட்டமிட்டு கட்டப்பட்ட நகரம், அது வந்து பார்த்தீங்கன்னா கோட்டை பகுதியாகவும் தாழ்வான நகரமாகவும் அப்படின்னு ரெண்டு பகுதிகளை வந்து கொண்டிருந்துச்சு. மொகஞ்சதாரோ நகரம் வந்து பார்த்தீங்கன்னா கோட்டை பகுதியாகவும் தாழ்வான நகரம் அப்படின்னு ரெண்டு பகுதிகளை வந்து கொண்டிருந்துச்சு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இந்த மேப்பை பாருங்கள், இது வந்து பண்டைய இந்தியா தொடக்கம் முதல் சிந்து நாகரிகம் வரை அப்படின்னு சொல்லி எங்கெங்கெல்லாம் வந்து இந்த நாகரிகம்லாம் இருந்துச்சு அப்படிங்கிறத பற்றி இந்த மேப்பில் வந்து மார்க் பண்ணியிருக்காங்க. வேணும்னா இதை ஒரு தடவை பார்த்து வச்சுக்கோங்க. வீடுகளில் சுட்ட செங்கற்களால் தளம் அமைக்கப்பட்ட குளியலறையும் சரியான கழிவுநீர் வடிகால்களும் வந்து பார்த்திங்கன்னா இருந்தது. மேல்தளம் இருந்ததை உணர்த்தும் வகையில் சில வீடுகள் படிக்கட்டுகளை கொண்டுள்ளனன்னு சொல்லியிருக்காங்க. மேல்தளம் இருந்ததை உணர்த்துற வகையில் சில வீடுகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா படிக்கட்டுகளை வந்து கொண்டுள்ளனன்னு சொல்லியிருக்காங்க. எல்லாம் வந்து பாலடைஞ்சு இடிஞ்சு போயிருக்கும் இல்லைங்களா, அப்போ மேல்தளம் வந்து இடிஞ்சு போயிருக்கும். அதை உணர்த்தும் வகையில் தான் சில வீடுகளில் படிக்கட்டுகளாக இருந்துச்சுன்னு சொல்லியிருக்காங்க. வீடுகளில் நிறைய அறைகள்லாம் வந்து இருந்தது. ஒரு வீடுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நிறைய அறைகள்லாம் இருந்து வச்சு கட்டியிருக்காங்க. அப்போவே பல வீடுகளில் சுற்றிலையும் அறைகளோட கூடிய முற்றம் வந்து அமர்ந்திருந்துச்சு. அப்புறம் நகரத்தின் கோட்டை பகுதி முக்கியத்துவம் வாய்ந்த இருப்பிடத்திற்கான அமைப்புகளோட வந்து காணப்பட்டுச்சுன்னு சொல்லியிருக்காங்க. இதை பொதுமக்களோ மக்களில் குறிப்பிட்ட சிலரோ வந்து பயன்படுத்தியிருக்கலாம்னு சொல்கிறாங்க. அதாவது நகரத்துடைய கோட்டை பகுதி முக்கியத்துவம் வாய்ந்த இருப்பிடத்திற்கான அமைப்புகளோட கட்டப்பட்டிருந்துச்சு. இந்த வந்து பொதுமக்களோ அப்படி இல்லைன்னா மக்களில் குறிப்பிட்ட சிலரோ வந்து பயன்படுத்தியிருக்கலாம் அப்படின்னு வந்து இதில் சொல்லியிருக்காங்க. மொகஞ்சதாரோவில் இருக்க ஒரு கட்டிடம் சேமிப்பு கிடங்காக அடையாளம் வந்து காணப்பட்டிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. மொகஞ்சதாரோவில் இருக்க ஒரு கட்டிடம் சேமிப்பு கிடங்காக அடையாளம் வந்து காணப்பட்டிருக்கு. இது சேமிப்பு கிடங்காக இருக்கலாம்னு சொல்லி அடையாளம் கண்டிருக்காங்க. அப்புறம் பெரிய குளம், த கிரேட் பாத் அப்படிங்கிறது முற்றத்தோட கூடிய ஒரு பெரிய குளமாகும்னு சொல்லியிருக்காங்க. குளத்தின் நான்கு பக்கத்துலேயும் உள்ள நடைபாதை வடக்கு பக்கத்துலேயும் தெற்கு பக்கத்துலேயும் படிக்கட்டுகளோடு வந்து அமைந்துள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நடைபாதையின் அருகே பல அறைகளும் வந்து இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. சில கட்டுமான அமைப்புகள் தானிய கிடங்குகளாக அடையாளம் வந்து காணப்பட்டிருக்கு. சில கட்டுமான அமைப்புகள் தானிய கிடங்குகளாகவும் அடையாளம் காணப்பட்டிருக்கு. அதோடைய சுவர்கள் ஜிப்சம் செறிந்த சுண்ண சாந்தால பூசப்பட்டு நீர் புகாதபடி இருக்கின்றனன்னு சொல்கிறாங்க. இந்த கட்டுமான அமைப்புகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தானிய கிடங்காக அடையாளம் காணப்பட்டிருக்கு. அதோடைய சுவர்கள்லாம் ஜிப்சம் செறிந்த சுண்ண சாந்தால பூசப்பட்டு நீர் புகாதபடி வந்து பார்த்தீங்கன்னா அமைச்சிருக்காங்க. அந்த கட்டுமானத்தில் கழிவுநீர் வடிகால் வசதி வந்து இருந்ததுன்னு சொல்கிறாங்க. அது சடங்குகளுக்கான தொடர்புடைய நீராடல் நிகழ்வுகளுக்கு தேவைப்பட்டிருக்கலாம்னு சொல்கிறாங்க. அந்த கட்டுமானத்திலாம் கழிவு நீர் வடிகால் வசதி வந்து இருந்துச்சு. அது எதுக்காக பயன்படுத்தியிருக்கலாம்னு சொல்கிறாங்கன்னா சடங்குகள் தொடர்புடைய நீராடல் நிகழ்வுகளுக்கெல்லாம் அந்த கட்டுமானங்கள் வந்து தேவைப்பட்டிருக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இந்த படத்தில் பாருங்கள், இதுதான்
பெருங்குளம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. தானிய கிடங்காகவும் பெருங்குளமாகவும் கட்டுமானங்களை அடையாளப்படுத்துவது தொல்லியலாளர்களுடைய பார்வையாக கருதப்பட வேண்டும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது வாழ்வாதாரமும் பொருளாதார உற்பத்தியும். ஹரப்பா மக்கள் நிலையாக வாழ்கிறதுக்கு அவங்களுக்கு முக்கிய ஆதாரமாக விளங்கியது வந்து பார்த்தீங்கன்னா வேளாண்மை. ஹரப்பா மக்கள் நிலையாக வாழ்கிறதுக்கு ஒரு முக்கிய ஆதாரமாக விளங்கியது அவங்களுக்கு வேளாண்மை. அவங்க என்னென்ன பயிர்களை வந்து பயிரிட்டாங்க அப்படின்னா, ஹரப்பா மக்கள் என்னென்ன பயிர்களை பயிரிட்டாங்கன்னா, கோதுமை, பார்லி, அவரை வகைகள், கொண்டைக்கடலை, எள், அப்புறம் வெவ்வேறு வகையான தினை வகைகள்லாம் ஹரப்பா மக்கள் வந்து பார்த்திங்கன்னா பயிரிட்டாங்க. வேளாண்மையில் கிடைத்த உபரி வருவாயை முக்கியமான பல செயல்பாடுகளுக்கு ஆதாரணமாக விளங்கியது ஹரப்பா மக்களுக்கு. ஹரப்பா மக்கள் வந்து பார்த்திங்கன்னா இரட்டை பயிரிடல் முறையை வந்து பின்பற்றினாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஹரப்பா மக்கள் எந்த முறையை வந்து பின்பற்றினாங்கன்னா இரட்டை பயிரிடல் முறையை வந்து பின்பற்றினாங்க. ஹரப்பா மக்கள் உழவுக்கு கலப்பையை வந்து பயன்படுத்தினாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஹரப்பா மக்கள் வந்து பார்த்திங்கன்னா உழவு செய்கிறதுக்கு வந்து கலப்பையை பயன்படுத்தினாங்க. இதிலிருந்து ஹரப்பா மக்கள் வந்து பார்த்திங்கன்னா நிலத்தை உழுது விதைக்கிற வழக்கத்தை வந்து அவங்க கொண்டிருந்திருக்கலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. உழுத நிலங்களை காலிபாங்கனில் வந்து காண முடிகிறதுன்னு சொல்லியிருக்காங்க. ஹரப்பா மக்கள் வந்து பார்த்திங்கன்னா உழவுக்கு வந்து கலப்பையை வந்து பயன்படுத்தியிருக்காங்க. நிலத்தை உழுது விதைக்கிற வழக்கத்தை வந்து அவங்க கொண்டிருந்திருக்கலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இதுக்கு ஆதாரம் வந்து பார்த்திங்கன்னா உழுத நிலங்களில் காலிபாங்கனில் வந்து காண முடிகிறது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அவங்க பாசனத்துக்கு வந்து என்ன பண்ணாங்க, ஹரப்பா மக்கள் பாசனத்துக்கு என்ன பண்ணாங்க அப்படின்னா கால்வாய்களையும் கிணறுகளையும் வந்து பயன்படுத்தினாங்க ஹரப்பா மக்கள் பாசனத்துக்கு. அப்புறம் தொல் தாவரவியலாளர்கள் வந்து பழமையான வேளாண்மையையும் மனிதருக்கும் சுற்றுச்சூழலுக்கும் இடையேயான உறவையும் குறித்து ஆராய்ச்சி செய்கிறார்கள் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. தொல் தாவரவியலாளர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பழமையான வேளாண்மையையும் மனுஷனுக்கும் சுற்றுச்சூழலுக்கும் இடையே இருக்க உறவையும் பற்றி ஆராய்ச்சி செய்கிறாங்க. இந்த தொல் தாவரவியலாளர்களை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பாலே போட்டனிசிஸ்ட் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அடுத்தது விலங்குகளை பழக்கப்படுத்துதல். ஹரப்பாவில் மேய்ச்சலும் ஒரு முக்கியமான தொழிலாக இருந்தது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. விலங்குகளை பழக்கப்படுத்துதல் வந்து பார்த்துட்ருக்கோம். ஹரப்பாவில் வந்து பார்த்திங்கன்னா மேய்ச்சல் வந்து ஒரு முக்கிய தொழிலாக இருந்தது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அவங்க என்னென்ன விலங்குகளை வந்து வளர்த்தாங்க அப்படின்னா செம்மறியாடு, வெள்ளாடு, கோழி உள்ளிட்ட பறவைகளை வந்து அவங்க ஹரப்பா மக்கள் வந்து வளர்த்தாங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அப்புறம் எருமை, பன்றி, யானை போன்ற விலங்குகள் குறித்த அறிவும் ஹரப்பா மக்களுக்கு வந்து இருந்ததுன்னு சொல்கிறாங்க. ஆனால் ஹரப்பா பண்பாட்டில் வந்து குதிரை இல்லை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஹரப்பா பண்பாட்டில் குதிரை இல்லைன்னு சொல்கிறாங்க, நோட் பண்ணிக்கோங்க. ஹரப்பா பண்பாட்டில் எந்த விலங்கு இல்லை அப்படின்னா குதிரை வந்து இல்லை. ஹரப்பாவில் மாடுகளை எப்படி வந்து சொல்கிறாங்க அப்படின்னா செபு அப்படின்னு சொல்கிறாங்க. ஹரப்பாவில் மாடுகள் செபு எனப்பட்டனன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பெரிய உடலமைப்பை கொண்ட இந்த வகையான மாடுகள் அவங்களுடைய ஹரப்பா மக்களுடைய பல முத்திரைகளில் வந்து சித்தரிக்கப்பட்டிருக்கு. ஹரப்பா மக்களுடைய உணவில் மீன், பறவை இறைச்சி இதெல்லாத்தையும் வந்து இதெல்லாம் இருந்ததுன்னு சொல்கிறாங்க. காட்டுப்பன்றி, மான், முதலை ஆகியவற்றுக்கான சான்றுகள் ஹரப்பா நாகரிக பகுதியில் வந்து கிடைச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது கைவினை தயாரிப்பு. ஹரப்பா பொருளாதாரத்தில் கைவினை தயாரிப்பு ஒரு முக்கியமான பகுதின்னு சொல்லியிருக்காங்க. ஹரப்பா பொருளாதாரத்தில் கைவினை தயாரிப்பு வந்து ஒரு முக்கியமான பகுதி. என்னென்னு பார்க்கலாம். மணிகள் மற்றும் அணிகலன்கள் செய்தல், சங்கு வளையல் செய்தல், உலோக வேலைகள் ஆகியவை கைவினை செயல்பாடுகளாக இருந்தனன்னு சொல்கிறாங்க. மணிகள் அப்புறம் அணிகலன்கள் செய்கிறது, சங்கு வளையல்கள் செய்கிறது, உலோக வேலைகள் இதெல்லாம் வந்து கைவினை செயல்பாடுகளாக இருந்ததுன்னு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஹரப்பா மக்கள் அணிகலன்களை செய்கிறதுக்கு என்னென்ன பொருட்களெல்லாம் பயன்படுத்தினாங்க அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. இதை பாருங்கள். கார்னிலியன், இது வந்து மணி வகை. கார்னிலியன் மணி, ஜாஸ்பர் கிறிஸ்டல், இது வந்து ஒரு படிகக்கல், ஸ்டீடைட், இது வந்து நுரைக்கல், இதெல்லாத்தையும் அப்புறம் செம்பு, வெண்கலம், தங்கம் இந்த மாதிரியான உலோகங்கள்லேயும், பீங்கான், சுடுமண் ஆகியவற்றிலையும் வந்து அணிகலன்களை வந்து செஞ்சாங்க ஹரப்பா மக்கள்னு சொல்லியிருக்காங்க. இந்த அணிகலன்கள்லாம் எண்ணற்ற வடிவமைப்பிலையும் வேலைப்பாடுகளுடனும் செய்யப்பட்டனன்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் மெசபடோமியாவுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டன. இந்த மாதிரியான அணிகலன்கள் எண்ணற்ற வடிவமைப்பிலையும் வேலைப்பாடுகளோடையும் வந்து செய்யப்பட்டது. இந்த அணிகலன்கள் எல்லாம் மெசபடோமியாவுக்கு வந்து ஏற்றுமதி செய்யப்பட்டன அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இங்கிருந்து கலைப்பொருட்கள் ஏற்றுமதியான செய்தி மெசபடோமியாவில் நடத்தப்பட்ட அகலாய்வு மூலமாக வந்து தெரிகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. ஹரப்பாவிலிருந்து கலைப்பொருட்கள் ஏற்றுமதியான செய்தி வந்து பார்த்திங்கன்னா மெசபடோமியாவில் நடத்தப்பட்ட அகலாய்வு மூலமாக வந்து தெரிகிறதுன்னு சொல்லியிருக்காங்க. ஹரப்பா நாகரிக பகுதிகள் சில குறிப்பிட்ட கைவினைப் பொருட்கள் தயாரிப்பில் தேர்ச்சி பெற்றதாக
உள்ள இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஹரப்பா நாகரிக பகுதிகளில் சில பகுதிகள் வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட கைவினைப் பொருட்கள் தயாரிப்பில் தேர்ச்சி பெற்றதா இருக்கு. அத்தகைய பொருட்களும் அதோடைய உற்பத்தி மையங்களும் இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. இதை பாருங்கள், பொருள் அப்புறம் நகரம் வந்து கொடுத்துருக்காங்க. சங்கு இது வந்து நாகேஸ்வர், பாலக்கோட். வைடூரியம் வந்து ஷார்டுகை. கார்னிலியன் வந்து இது மணிவகை, இது வந்து லோத்தல்ல. ஸ்டீடைட் நுரைக்கல் இது வந்து தெற்கு ராஜஸ்தான். செம்பு வந்து ராஜஸ்தான் அப்புறம் ஓமன். இந்த மாதிரியான பகுதிகளில் வந்து பார்த்திங்கன்னா உற்பத்தி மையங்கள் வந்து இருக்குது. அந்த அணிகலன்களுடைய உற்பத்தி மையங்கள்லாம் வந்து இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அடுத்தது மட்பாண்டங்கள். ஹரப்பா மக்கள் அன்றாட தேவைக்கு பல வகைப்பட்ட மட்பாண்டங்களை வந்து பயன்படுத்தினாங்கன்னு சொல்கிறாங்க. ஹரப்பா மக்கள் அவங்களுடைய அன்றாட தேவைகளுக்கு பல வகைப்பட்ட மண்பாண்டங்கள்லாம் வந்து பயன்படுத்தினாங்க. அவையெல்லாம் நன்கு சுடப்பட்டவை அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மண்பாண்டங்கள்லாம் நன்கு சுடப்பட்டவைன்னு சொல்கிறாங்க. மண்பாண்டங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா அடர் சிவப்பு அப்புறம் கருப்பும் கலந்த வண்ணம் பூசப்பட்டிருந்தனன்னு சொல்லியிருக்காங்க. அகன்ற பாத்திரத்தை வைப்பதற்கேற்ற தாங்கி அப்புறம் நீரை சேர்த்து வைக்கும் கலன், எந்தெந்த மாதிரியான மண்பாண்டங்கள்லாம் வந்து செஞ்சாங்கன்னு பாருங்க. அகன்ற பாத்திரத்தை வைப்பதற்கேற்ற தாங்கி நீரை சேர்த்து வைக்கும் கலன், துளைகளுடன் கூடிய கலன், கையில் ஏந்துவதற்கு ஏற்ப குறுகிய பிடியோட உள்ள கோப்பை, நுனி சுதறும் தாங்கும் அப்புறம் பகுதி நன்கு அகன்றும் உள்ள கோப்பைகள், தட்டுகள், கிண்ணங்கள், இந்த மாதிரியான பல வகைகளில் மண்பாண்டங்கள்லாம் வந்து காணப்பட்டன அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அவற்றில் வரையப்பட்டுள்ள ஓவியங்கள், இலைகள், மீன், அந்த மாதிரியான மண்பாண்டங்கள்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மண்பாண்டங்கள்லாம் என்னென்ன ஓவியங்கள்லாம் வரைஞ்சிருக்கு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. பாருங்கள், அந்த மண்பாண்டங்களில் வரையப்பட்டுள்ள ஓவியங்கள் என்னென்ன ஓவியங்கள், இலைகள், மீன் செதில், ஒன்றை ஒன்று வெற்றி கொள்ளும் வட்டங்கள், கோணல் மாணலான கோடுகள், பக்கவாட்டில் உள்ள பட்டைகள், வடிவியல் கூறுகள், தாவரங்கள், விலங்குகள் ஆகியவை வந்து பதிவு செய்யப்பட்டுள்ளன. இதெல்லாம் வந்து அந்த மண் பாண்டங்களில் வந்து பதிவு செய்யப்பட்டுள்ளனன்னு சொல்கிறாங்க. ஹரப்பா நாகரிகத்தை சார்ந்த மண் பாண்டங்கள் நன்கு சுடப்பட்டதாகவும் நுட்பமான வேலைப்பாடு கொண்டதாகவும் இருக்கின்றனன்னு சொல்லியிருக்காங்க. இந்த படத்தில் பாருங்கள், இதுதான் வண்ணம் பூசப்பட்ட மண்பாண்டங்கள் ஹரப்பாவில் வந்து செய்யப்பட்டது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்தது உலோகங்களும் கருவிகளும் ஆயுதங்களும் பார்க்கலாம். ஹரப்பா நாகரிகம் வெண்கல கால நாகரிகமாகும்னு சொல்கிறாங்க. ஹரப்பா நாகரிகம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வெண்கல கால நாகரிகம், நோட் பண்ணிக்கோங்க. ஹரப்பா மக்கள் செம்பு வெண்கல கருவிகள் செய்ய வந்து அறிந்திருந்தவர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹரப்பா மக்கள் செம்பு வெண்கல கருவிகள் செய்ய அறிந்திருந்தாங்க. வெண்கல கருவிகளை தயாரித்தலும் வேளாண்மைக்கு கைவினைப் பொருட்கள் உற்பத்திக்கும் பல வகைப்பட்ட கருவிகள் அவர்களுக்கு வந்து தேவைப்பட்டுச்சு. வெண்கல கருவிகளை வந்து தயாரித்தலும் அப்புறம் வேளாண்மை கைவினைப் பொருட்கள் வந்து உற்பத்திக்கும் பல வகைப்பட்ட கருவிகள் வந்து ஹரப்பா மக்களுக்கு வந்து தேவைப்பட்டுச்சு. ஒரு வகை படிகக்கல்லில் செய்யப்பட்ட கத்திகளும் செம்பு பொருட்களும் எலும்பு அப்புறம் தந்தத்தாலான கருவிகளும் வந்து பயன்படுத்தப்பட்டனன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஹரப்பா மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வகையான படிகக்கல்லில் செய்யப்பட்ட கத்தியும் செம்பு பொருட்களும் எலும்பு அப்புறம் தந்தத்தாலான கருவிகளும் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. கூர்முனை கருவிகள், உளிகள், ஊசிகள், மீன் பிடிப்பதற்கான தூண்டில், சவரக்கத்திகள், தராசு தட்டுகள், கண்ணாடிகள், அஞ்சனக்கோள்கள் போன்றவை வந்து பயன்படுத்தப்பட்டனன்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் ரோரிசர்ட் அப்படின்ற படிகக்கல்லில் செய்யப்பட்ட கத்திகளை ஹரப்பா மக்கள் வந்து பயன்படுத்தினாங்க. ஹரப்பா மக்கள் எந்த படிகக்கல்லில் செய்யப்பட்ட கத்திகளை வந்து பயன்படுத்தினாங்க அப்படின்னா ரோரிசர்ட் அப்படின்ற படிகக்கல்லில் செய்யப்பட்ட கத்திகளை வந்து பயன்படுத்தினாங்கன்னு சொல்கிறாங்க. அப்புறம் அம்பு, ஈட்டி, கோடாரி, மழுங்கல் முனை கோடாரி ஆகியவை வந்து அவங்களுடைய ஆயுதமாக இருந்துச்சு. இதெல்லாம் ஹரப்பா மக்களுடைய ஆயுதமாக இருந்துச்சுன்னு சொல்கிறாங்க. ஹரப்பா மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா இரும்பை அறிந்ததில்லைன்னு சொல்கிறாங்க. ஹரப்பா மக்கள் எந்த உலோகத்தை அறிந்ததில்லை அப்படின்னா இரும்பை வந்து அவங்க அறிந்தது இல்லை அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க, நோட் பண்ணிக்கோங்க. அப்புறம் இங்கே வந்து பாருங்கள், பாக்ஸ் பண்ணி ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. ரோ ரிசர்ட், இந்த ரோ ரிசர்ட் அப்படின்ற இந்த படிகங்களில் ஹரப்பா மக்கள் கத்திகளை செய்ய வந்து பயன்படுத்துனாங்கன்னு சொல்லி முன்னாடி பார்த்தோம். இந்த ரோ ரிசர்ட் அப்படின்னா என்னென்னா, இந்த படிகக்கல் எங்கு காணப்படுதுன்னா பாகிஸ்தானில் இருக்க ரோரி அப்படின்ற பகுதியில் வந்து காணப்படுது இந்த ரோரி செர்ட் அப்படின்ற இந்த கல். ஹரப்பா மக்கள் கத்திகளும் பிற கருவிகளும் செய்தறதுக்கு இந்த ரோ ரிசர்ட் அப்படின்ற இந்த படிகக்கல்லை பயன்படுத்தினாங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதை நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது துணிகளும் அணிகலன்களும். ஹரப்பா மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா துணியாலான ஆடைகளை வந்து அணிஞ்சாங்க. அப்புறம் கல்லாலேயோ உலோகங்களாலேயான அணிகலன்களை வந்து அவங்க பயன்படுத்தினாங்க ஹரப்பா மக்கள். ஹரப்பா மக்கள் துணியாலான ஆடைகளை வந்து அணிஞ்சாங்க. அப்புறம் கல்லாலேயோ உலோகங்களாலேயோ ஆன அணிகலன்களை ஹரப்பா மக்கள் வந்து பயன்படுத்தினாங்க. அவங்களுக்கு ஹரப்பா மக்களுக்கு பருத்தி, பட்டு
இதை பற்றின அறிவு இருந்ததுன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு சுடுமண் பொம்மையில் மதகுரு போல் தோற்றமளிக்கும் உருவம் துளியாலான பூ வேலைப்பாடுகள் கொண்ட மேலாடையை அணிந்துள்ளதை வந்து காண்கிறோம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது ஒரு சுடுமண் பொம்மையில் மதகுரு போல் தோற்றமளிக்கிற ஒரு உருவம், அந்த உருவம் வந்து பார்த்தீங்கன்னா துணியாலான பூ வேலைப்பாடுகள் கொண்ட ஒரு மேலாடையை அணிந்துள்ளதை நம்ம பார்க்குறோன்னு சொல்லியிருக்காங்க. மொகஞ்சதாரோவில் கண்டெடுக்கப்பட்ட நடனமாடும் பெண் சிலையின் முழங்கையின் மேல் பகுதி வரைக்கும் வளையகள்லாம் வந்து காணப்படுதுன்னு சொல்கிறாங்க. மொகஞ்சதாரோவில் கண்டெடுக்கப்பட்ட நடனமாடும் பெண் சிலையின் முழங்கையுடைய மேல் பகுதி வரைக்கும் வளையல்கள்லாம் வந்து காணப்படுதுன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அப்புறம் ஹரப்பா மக்கள் கர்னிலியன், செம்பு, தங்கம் ஆகியவற்றாலான அழகிய வேலைப்பாடுகள் கொண்ட அணிகலன்கள்லாம் வந்து உருவாக்குனாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதில் அந்த அணிகலன்களில் சில பொறிக்கப்பட்ட வடிவங்களை வந்து கொண்டிருந்தன. அந்த அணிகலன்கள்லாம் சில பொறிக்கப்பட்ட வடிவங்களை வந்து கொண்டிருந்தன. இந்த எல்லாமே இந்த அணிகலன்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மெசபடோமியாவுக்கு வந்து ஏற்றுமதி செய்யப்பட்டது. அப்புறம் ஒப்பனை படங்கள், கல்லாலான பாத்திரங்கள், சங்கு வளையல்கள் இது எல்லாம் வந்து பயன்பாட்டில் இருந்துச்சு. அவங்க உருவாக்கின அணிகலன்கள் வணிக நடவடிக்கைகளில் ஒரு பகுதியாகவோ விற்க ஒரு பகுதியாக விற்கவோ பண்டமாற்றம் செய்யவும் பயன்பட்டுச்சு. ஹரப்பா மக்கள் உருவாக்கின அணிகலன்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வணிக நடவடிக்கைகளில் ஒரு பகுதியாக அவங்க விற்கிறதுக்கோ இல்லை பண்டமாற்றம் செய்யறதுக்கோ வந்து அவங்க பயன்படுத்தினாங்க அந்த அணிகலன்கள்லாம்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் வணிகமும் பரிவர்த்தனையும். ஹரப்பாவுடைய பொருளாதார செயல்பாடுகளில் வணிகமும் பரிவர்த்தனையும் முக்கியமாக பங்கு வகித்தன, முக்கிய பங்கு வகித்தது அப்படின்னு சொல்கிறாங்க. ஹரப்பாவுடைய பொருளாதார செயல்பாடுகளில் வணிகமும் பரிவர்த்தனையும் முக்கிய பங்கு வகித்தது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஹரப்பா மக்களுக்கு மெசபடோமியாவோட நெருக்கமான வணிக தொடர்பு வந்து இருந்துச்சு. முன்னே பார்த்துக்கிட்டு இருந்தோம் ஹரப்பா மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா மெசபடோமியாவுக்கு வந்து ஏற்றுமதி செஞ்சாங்கன்னு சொல்லி பார்த்தோம். இதில் வணிகமும் பரிவர்த்தனையில் ஹரப்பா மக்களுக்கு மெசபடோமியாவுடன் நெருக்கமான வணிக தொடர்பு இருந்தது அப்படின்னு சொல்லி வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. அவங்க இந்தியாவில் மற்ற பண்பாடுகளை சார்ந்த மக்களோடையும் தொடர்பு கொண்டிருந்தாங்க. இவங்க ஹரப்பா மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இருக்க மற்ற பண்பாடுகளை சேர்ந்தோடைய மக்களோடையும் தொடர்பு கொண்டிருந்தாங்கன்னு சொல்கிறாங்க. சுமேரிய நாகரிகம் நிலவிய ஓமன், பக்ரைன், ஈராக், ஈரான் ஆகிய இடங்களில் ஹரப்பாவை சார்ந்த முத்திரைகளும் பொருள்களும் வந்து கிடைச்சிருக்கு. ஹரப்பாவை சார்ந்த முத்திரைகளும் பொருள்களும் வேறு எந்தெந்த பகுதிகளில் கிடைச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க பாருங்கள். சுமேரிய நாகரிகம் நிலவிய ஓமனில் கிடச்சிருக்கு, பக்ரைனில் கிடச்சிருக்கு, ஈரான், ஈராக் இந்த மாதிரியான பகுதிகளில் ஹரப்பாவை சார்ந்த முத்திரைகளும் பொருள்களும் வந்து கிடச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் யூனிஃபார்ம் கல்வெட்டு குறிப்புகள் மெசபடோமியாவுக்கும் ஹரப்பாவுக்கும் இடையேயான வணிக தொடர்பை வந்து குறிப்பிடுதுன்னு சொல்கிறாங்க. யூனிஃபார்ம் அப்படின்ற கல்வெட்டு குறிப்பு வந்து பார்த்தீங்கன்னா மெசபடோமியாவுக்கும் ஹரப்பாவுக்கும் இடையே இருந்த வணிக தொடர்பை வந்து குறிக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. அதில் காணப்படுற மெலுகா அப்படின்ற சொல் வந்து சிந்து பகுதியை வந்து குறிக்குது. அந்த கல்வெட்டில் காணப்படுற மெலுகா அப்படின்ற சொல் வந்து பார்த்தீங்கன்னா சிந்து பகுதியை வந்து குறிக்குது. ஹரப்பாவில் செய்யப்பட்ட ஜாடி ஓமனில் வந்து கண்டெடுக்கப்பட்டுள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க. ஹரப்பாவை சார்ந்த முத்திரைகள், இடைக்கற்கள், தாயக்கட்டைகள், மணிகள் இதெல்லாம் வந்து மெசபடோமியாவில் வந்து கண்டெடுக்கப்பட்டிருக்கு. கார்னிலியன் வைடூரியம், செம்பு, தங்கம் அப்புறம் பல வகைப்பட்ட மரங்கள் இதெல்லாம் ஹரப்பாவிலிருந்து மெசபடோமியாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏற்றுமதியாயிருக்கு. ஹரப்பா மக்கள் இந்தியாவில் வேறு பகுதிகளுடனும் வந்து தொடர்பு கொண்டு மூலப்பொருட்களையும் பெற்று அவங்ககிட்டருந்து மூலப்பொருட்களை வந்து பெற்று அந்த பொருட்களை மேல்மேலும் சில செய்முறைகளுக்கு வந்து அவங்க பயன்படுத்தி சில பொருட்களை வந்து அவங்க உற்பத்தி செய்ய ஈடுபட்டாங்க ஹரப்பா மக்கள் அப்படின்னு வந்து சில சொல்லியிருக்காங்க. ஹரப்பா நாகரிக பகுதிகளில் கிடைக்கிற நிக்கல் பொருட்களும் மெசபடோமியாவில் இருந்த தொடர்புக்கு ஒரு சான்றுன்னு சொல்கிறாங்க. ஹரப்பா நாகரிக பகுதிகளில் கிடைக்கிற நிக்கல் பொருட்களும் மெசபடோமியா கூட இருந்த தொடர்புக்கு ஒரு சான்று அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அப்புறம் மெசபடோமியா புராணத்தில் மெலுகா குறித்து கீழ்கண்ட வரிகளில் வந்து இடம்பெற்றுள்ளன. முன்னையே பார்த்தோம் அந்த மெலுகா அப்படின்ற சொல் சிந்து பகுதியை வந்து குறிக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். மெசபடோமியா புராணத்தில் மெலுகா குறித்து கீழ்கண்ட வரிகளை வந்து இடம்பெற்றுள்ளன. என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள். உங்களது பறவை ஹஜா பறவை ஆகுக, அதன் ஒலி அரண்மனையில் கேட்கட்டும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. உங்களது பறவை ஹஜா பறவை ஆகுக, அதன் ஒலி அரண்மனையில் கேட்கட்டும்னு சொல்லியிருக்காங்க. ஹஜா பறவை வந்து பார்த்தீங்கன்னா மயில் அப்படின்று சில தொல்லியலாளர்கள் வந்து கருதுகின்றன சொல்கிறாங்க. ஹஜா அப்படின்ற பறவை வந்து எதுனா மயில் அப்படின்னு சொல்லி சில தொல்லியலாளர்கள் வந்து கருதுகின்றனர்னு சொல்லியிருக்காங்க. இதை நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது எடை கற்களும் அளவீடுகளும். ஹரப்பாவில் சரியான எடை கற்களும் அளவீடுகளும் வந்து பார்த்தீங்கன்னா பயன்படுத்தப்பட்டன.
ஏன் அப்படின்னா, ஹரப்பா மக்கள் வந்து வணிக பரிவர்த்தனைகளில் ஈடுபட்டதுனால அவங்க முறையான அளவீடுக்கான தேவை இருந்தது. ஹரப்பாவில் சரியான எடைக்கற்களும் அளவீடுகளும் வந்து பயன்படுத்தப்பட்டுச்சு. ஏன்னா ஹரப்பா மக்கள் வணிக பரிவர்த்தனைகளை வந்து ஈடுபட்டாங்க, அதனால் அவங்களுக்கு முறையான அளவீடுக்கான தேவை இருந்துச்சு. ஹரப்பா நாகரிக பகுதியிலிருந்து படிகக்கல்லாலான கனசதுர வடிவ எடைக்கற்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கண்டெடுக்கப்பட்டிருக்கு. ஹரப்பா நாகரிக பகுதியிலிருந்து படிகக்கல்லாலான கனசதுர வடிவ எடைக்கற்கள் வந்து பார்த்தீங்கன்னா கண்டெடுக்கப்பட்டிருக்கு. எடைக்கற்கள் இரும முறையை வந்து உணர்த்துதுன்னு சொல்கிறாங்க. அதாவது எடையோடைய விகிதம் இரு மடங்காக இருக்கும்படி பின்பற்றப்பட்டுள்ளது. எப்படி இரு மடங்காக இருக்கும்படி அப்படின்னா, 1:2, அப்புறம் 1:2, 2:2, 4:8, 16:16:32, இந்த மாதிரி இரு மடங்காகும்படி அவங்க எடைகளை வந்து பின்பற்றியிருக்காங்க. 16 விகிதம் கொண்ட சிறிய எடை அளவீடு இன்றைய அளவீட்டில் எவ்வளோ இருக்குது அப்படின்னா 13.63 கிராம் கொண்டுள்ளதாக உள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க. 16 விகிதம் கொண்ட சிறிய எடை அளவீடு இன்றைய அளவில் 13.63 கிராம் கொண்டதாக உள்ளதுன்னு சொல்கிறாங்க. ஹரப்பா மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைய அளவீட்டில் 1 இன்ச் வந்து 1.75 சென்டிமீட்டராக கொள்ளும் விகிதத்தில் வந்து அளவுகோலையும் வந்து பயன்படுத்தியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஹரப்பா மக்கள் இன்றைய அளவீட்டில் 1 இன்ச் = 1.75 சென்டிமீட்டராக கொள்ளும் விகிதத்தில் வந்து அளவுகோலை ஹரப்பா மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா பயன்படுத்தியிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் எடைக்கற்கள் கனசதுர வடிவத்தில் படிகக்கல்லில் வந்து செய்யப்பட்டிருக்கு. அவங்க இரும எண் முறையை வந்து பயன்படுத்தியிருக்காங்க. எப்படின்னா 1, 1, 2, 4, 8, 16, 32 இந்த அளவு வந்து பின்பற்றியிருக்காங்க. அதான் சொன்னோம், 16 அளவு கொண்ட அந்த எடையோடைய இன்றைய அளவீட்டில் எப்படி சொல்கிறாங்கன்னா 13.63 கிராம் கொண்டதாக வந்து உள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த முறை அணிகலன்களையும் உலோகங்களையும் எடை போட வந்து பயன்பட்டிருக்கலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அடுத்தது முத்திரைகளும் எழுத்து முறையும். ஸ்டீடைட், செம்பு, சுடுமண், தந்தம் போன்றவற்றாலான முத்திரைகள் ஹரப்பா நாகரிக பகுதியில் அதிக அளவில் கண்டெடுக்கப்பட்டுள்ளனன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஸ்டீடைட், செம்பு, சுடுமண், தந்தம் போன்றவற்றாலான முத்திரைகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஹரப்பா நாகரிக பகுதிகளில் அதிக அளவில் வந்து கண்டெடுக்கப்பட்டிருக்கு. இங்கே பார்த்துருக்கீங்களா, இந்த முத்திரை வந்து பார்த்தீங்கன்னா சிந்து சமவெளி முத்திரைன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஹரப்பா எழுத்து முறையை இன்னைக்கு வரைக்கும் நம்மளால் புரிஞ்சிக்க முடியலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் 5000க்கும் மேற்பட்ட எழுத்து தொடர்களை வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஆவணப்படுத்தப்பட்டிருக்கு. ஹரப்பாவில் கிடைத்தவற்றில் மிக நீளமாக கருதப்படும் எழுத்து தொடர் வந்து பார்த்தீங்கன்னா 26 குறியீட்டுகளை வந்து கொண்டுள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க. ஹரப்பாவில் கிடைத்ததுலேருந்து மிக நீளமானதாக கருதப்படும் எழுத்து தொடர் வந்து பார்த்தீங்கன்னா 26 குறியீட்டுகளை கொண்டிருக்கு. பல அறிஞர்கள் அது வந்து திராவிட மொழி குடும்பத்தை சார்ந்ததாக வந்து சொல்கிறாங்கன்னு சொல்கிறாங்க அந்த குறியீடுகள்லாம். போக்குவரத்துக்கு உட்படும் போக்குவரத்துகளுக்கு பயன்படுத்தப்பட்ட பொருட்கள் மீது இந்த குறியீடு வந்து அடையாளப்படுத்துறதுக்காக முத்திரைகள்லாம் வந்து பயன்பட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. பொருட்களின் உரிமையாளரை குறிக்கிறதுக்கும் அந்த முத்திரைகள்லாம் வந்து பயன்பட்டிருக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்தது கலையும் பொழுதுபோக்கும். ஹரப்பா நாகரிக பகுதியிலிருந்து கிடைக்கிற சுடுமண் உருவங்கள், மண்பாண்டங்களில் காணப்படும் ஓவியங்கள், வெண்கல உருவங்கள் ஆகியவை ஹரப்பா மக்களுடைய கலைத்திறனை வந்து உணர்த்துகின்றனன்னு சொல்கிறாங்க. ஹரப்பா நாகரிக பகுதியிலிருந்து கிடைக்கிற சுடுமண் உருவங்கள், மண் பாண்டங்களில் காணப்படுற அந்த ஓவியங்கள், அப்புறம் வெண்கல உருவங்கள், இதையெல்லாம் ஹரப்பா மக்களுடைய கலைத்திறனை வந்து உணர்த்துதுன்னு சொல்கிறாங்க. ஸ்டீடைட் கல்லில் அமைந்த மதகுரு செம்பாலான நடனமாடும் பெண் மொகஞ்சதாரோவிலும் இது போன்ற சிலை வந்து கிடைத்துள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்டீடைட் கல்லில் அமைந்த மதகுரு, அப்புறம் செம்பாலான நடனமாடும் பெண், இது மொகஞ்சதாரோவிலையும் இந்த மாதிரியான சிலைகள்லாம் வந்து கிடைச்சிருக்குன்னு சொல்கிறாங்க. ஹரப்பா, மொகஞ்சதாரோ, டோலவிரா ஆகிய இடங்களில் கிடைத்த கல் சிற்பங்கள் ஆகியவை ஹரப்பாவுடைய கலை படைப்புகளாகும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்புறம் பொம்மை வண்டிகள், கிளுகிளுப்பைகள், சக்கரங்கள், பம்பரங்கள், சதுரங்க விளையாட்டில் பயன்படுத்துகிற மாதிரியான அந்த காயின்ஸு, அப்புறம் கட்டங்கள், வரையப்பட்ட பலகைகள் ஆகியவை ஹரப்பா மக்களுடைய பொழுதுபோக்கு விளையாட்டுகளுக்கு சான்று அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து என்ன டாபிக்னா கலையும் பொழுதுபோக்கும். கலையை வந்து பார்த்துட்டோம். இதில் வந்து ஸ்ட்ரீட்டட் கலையில் அமைந்த மதகுரு, செம்பாலான நடனமாடும் பெண், இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மொகஞ்சதாரோலையும் இந்த மாதிரியான சிலைகள்லாம் கிடைச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஹரப்பா, மொகஞ்சதாரோ, டோலாவீரா ஆகிய இடங்களில் இந்த மாதிரியான கல் சிற்பங்கள், இதெல்லாம் ஹரப்பாவுடைய கலைப்படைப்புகள்னு சொல்லிட்டாங்க. அடுத்தது பொழுதுபோக்கு சொல்லியிருக்காங்க பாருங்கள், பொம்மை வண்டிகள், கிளுகிளுப்பைகள், சக்கரங்கள், பம்பரங்கள், சதுரங்க விளையாட்டில் பயன்படுத்துகிற காயின்ஸ், இந்த மாதிரியான காயின்ஸு, அப்புறம் கட்டங்கள், வரையப்பட்ட பலகைகள், இதெல்லாம் வந்து ஹரப்பா மக்களுடைய பொழுதுபோக்கு விளையாட்டுக்கு சான்றுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க.
இந்த ஸ்டீடெட் கல்லில் அமைந்த மதகுருன்னு சொல்லும் பார்த்தீங்களா, இதை அந்த படத்தில் கொடுத்துருக்காங்க. இந்த மதகுரு அரசன் இதுதான் அது. அடுத்தது நம்பிக்கைகள். சிந்து மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா இயற்கையை வழிபட்டாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. சிந்து மக்கள் இயற்கையை வந்து வழிபட்டாங்க, அரச மரங்கள் வழிபாட்டுக்குரியதாக இருந்திருக்கலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. நம்பிக்கைகள் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம், சிந்து மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா இயற்கையை வந்து வழிபட்டாங்க, அரச மரங்கள் வந்து வழிபாட்டுக்குரியதாக இருந்திருக்கலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அடுத்தது சில சுடுமண் உருவங்கள் தாய் தெய்வத்தை போல் உள்ளன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காளிபாகனில் வேள்வி பீடங்கள் வந்து அடையாளம் வந்து கண்டெடுக்கப்பட்டிருக்கு. சில சுடுமண் உருவங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தாய் தெய்வத்தை போல இருக்குது அப்படின்னும், காளிபாகனில் வேள்வி பீடங்கள் வந்து அடையாளம் கண்டெடுக்கப்பட்டோம்னு சொல்லியிருக்காங்க. ஹரப்பா மக்கள் இறந்தவங்களை வந்து புதைத்தாங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஹரப்பா மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா இறந்தவங்களை புதைச்சாங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. புதைக்கிறதுக்கான நடைமுறைகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா விரிவாக இருந்திருக்கு. அப்புறம் இறந்த உடல்களை எரிச்சதுக்கான சான்றுகளும் வந்து கிடைச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஹரப்பா புதைக்குழிகளில் மட்பாண்டங்கள், அணிகலன்கள், தாமிர கண்ணாடி, மணிகள் இதெல்லாம் வந்து கிடைச்சிருக்குன்னு சொல்கிறாங்க. இதுக்கு என்ன அர்த்தம்னா இறப்பிற்கு பின்னரான வாழ்க்கையை பற்றிய அவர்களுடைய நம்பிக்கையை வந்து இதெல்லாம் வந்து குறிக்கலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதாவது இந்த படத்தை பாருங்கள், இதுதான் ஹரப்பா புதைக்குழிகள். இதில் என்ன சொல்கிறாங்கன்னா ஹரப்பா புதைக்குழிகளில் மட்பாண்டங்கள், அணிகலன்கள், தாமிர கண்ணாடி, மணிகள் ஆகிய இதெல்லாம் வந்து கிடைச்சிருக்குன்னு சொல்கிறாங்க. இதை வச்சு பார்க்கும்போது இறப்பிற்கு அப்புறமான வாழ்க்கையை பற்றின அவங்களுடைய நம்பிக்கையை தான் வந்து இது குறிக்கலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அடுத்தது அரசியல் முறை. மட்பாண்டங்கள், முத்திரைகள், எடைக்கற்கள், செங்கற்கள் ஆகியவற்றில் காணப்படும் சீரான தன்மை அரசியல் முறை செயல்பட்டதை வந்து உணர்த்துதுன்னு சொல்கிறாங்க. மட்பாண்டங்கள், முத்திரைகள், எடைக்கற்கள், செங்கற்கள் இது எல்லாத்துலேயும் காணப்படுற அந்த சீரான தன்மை அரசியல் முறை செயல்பட்டதை வந்து உணர்த்துது அப்படின்னு சொல்கிறாங்க. தீவிரமான வணிக நடவடிக்கைகளுக்கு தொழிலாளர்களை திரட்ட வேண்டிய தேவை வந்து இருந்திருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. தீவிரமான வணிக நடவடிக்கைக்கு தொழிலாளர்களை திரட்ட வேண்டிய தேவை வந்து இருந்திருக்கும், அதிகாரம் படைத்த ஆட்சி அமைப்பால் இந்த தேவை வந்து நிறைவேற்றப்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹரப்பாவும் மொகஞ்சதாரோவும் நகர அரசுக்கான ஆட்சி அமைப்பின் கீழ் இயங்கி இருக்கலாம்னு சொல்கிறாங்க. ஹரப்பாவும் மொகஞ்சதாரோவும் நகர அரசுகளுக்கான ஆட்சி அமைப்பின் கீழே வந்து இயங்கி இருக்கலாம்னு சொல்கிறாங்க. பண்பாட்டு பொருள்கள்லையும் அளவீடுகள்லையும் காணப்படுற சீரான தன்மை ஹரப்பா சமூகம் உறுதியான மைய நிர்வாகத்தின் கீழே இயங்கியிருக்கும் அப்படின்ற கருத்தை வந்து வலுப்படுத்துதுன்னு சொல்கிறாங்க. அதாவது பண்பாட்டு பொருள்களையும் அளவீடுகள்லையும் காணப்படுற அந்த சீரான தன்மை வந்து பார்த்தீங்கன்னா ஹரப்பா சமூகம் உறுதியான ஒரு மைய நிர்வாகத்தின் கீழே வந்து இயங்கியிருக்கணும் அப்படின்ற கருத்தை வந்து வலுப்படுத்துதுன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது நாகரிகத்தை உருவாக்கியவர்களும் இந்திய பண்பாட்டின் உருவாக்கமும் பார்க்கலாம். ஹரப்பா நாகரிகத்தை உருவாக்கியவர்கள் திராவிட மொழிகளை பேசியவர்கள் அப்படின்னு ஒரு ஆராய்ச்சியாளர் தரப்பு தெரிவிக்கிறதுன்னு சொல்கிறாங்க. ஹரப்பா நாகரிகத்தை உருவாக்கியவங்க திராவிட மொழிகளை பேசியவர்கள் அப்படின்னு ஒரு ஆராய்ச்சியாளர் தரப்பு வந்து தெரிவிக்குது. அவங்களுடைய நாகரிகத்தின் வீழ்ச்சிக்கு அப்புறமா ஹரப்பா மக்கள் கிழக்கு நோக்கியும் தெற்கு நோக்கியும் வந்து இடம்பெயர்ந்ததை தொல்லியல் சான்றுகள் வந்து காட்டுதுன்னு அவங்க சொல்லியிருக்காங்க. அவங்க இந்தியாவுடைய வெவ்வேறு பகுதியில் வந்து குடிபெயர்ந்திருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்போன்னா ஹரப்பா நாகரிகத்துடைய வீழ்ச்சிக்கு அப்புறமா மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா கிழக்கு நோக்கியும் தெற்கு நோக்கியும் வந்து இடம்பெயர்ந்ததை தொல்லியல் சான்றுகள்லாம் வந்து காட்டுதுன்னு சொல்கிறாங்க. அவங்க இந்தியாவில் வெவ்வேறு பகுதிகளில் வந்து குடியேறியிருக்கலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. எது எப்படியா இருந்தாலும் ஹரப்பா எழுத்துக்களுடைய பொருள் விளங்கினாதான் உறுதியான விடை கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. எது எப்படியா இருந்தாலும் ஹரப்பா எழுத்துக்களுடைய பொருள் நமக்கு வந்து புரிஞ்சாதான் வந்து எதுக்கும் ஒரு உறுதியான விடை கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அடுத்தது சிந்து நாகரிகமும் சமகால பண்பாடுகளும். மக்கள் வந்து மேய்ச்சல், அப்புறம் வேளாண்மை செய்கிறவங்க, வேட்டையாடி உணவு சேகரிக்கிறவங்க, வணிகர்கள் போன்றவரை உள்ளடக்கிய பல குழுக்கள் வந்து சிந்து பகுதியில் வந்து வசித்தன அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இந்த பகுதியில் கிராமங்களும் பெரிய நகரங்களும் வந்து பார்த்திங்கன்னா இருந்திருக்கு. இத்தகைய எண்ணற்ற சமூகத்தினை சார்ந்த மக்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் கன்னியாகுமரியிலிருந்து காஷ்மீர் வரைக்கும், குஜராத்திலிருந்து அருணாச்சல பிரதேசம் வரைக்கும் இருந்திருக்கலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இத்தகையான எண்ணற்ற சமூகங்களை சார்ந்த மக்கள் இந்த காலகட்டத்தில் எங்கே வந்து இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா கன்னியாகுமரியிலிருந்து காஷ்மீர் வரைக்கும், குஜராத்திலிருந்து அருணாச்சல பிரதேசம் வரைக்கும் இருந்திருக்கலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அவர்களின் வரலாறும் இதே அளவு முக்கியமானது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சமூகங்களின் பண்பாடுகளும் சூழலியல் அறிவும் இந்திய பண்பாட்டுக்கு பங்களிப்பு செய்துள்ளன அப்படின்னு வந்து சொல்கிறாங்க.
இந்தியாவின் வடமேற்கு பகுதியில் சிந்து நாகரிகம் வந்து செழிப்புட்டு இருந்தப்போ மற்ற பகுதிகளில் பல்வேறு பண்பாடுகள் வந்து பார்த்தீங்கன்னா வளர்ந்துக்கிட்டு தான் இருந்துச்சு. இந்தியாவில் வடமேற்கு பகுதியில் சிந்து நாகரிகம் நல்லா செழிப்புற்று இருந்தப்போ அதே சமயத்தில் மற்ற பகுதிகளையும் பல்வேறு பண்பாடுகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வளர்ந்துக்கிட்டு தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்திய துணைக்கண்டத்தின் தென்பகுதியில் அதாவது கேரளா இலங்கை இந்த மாதிரியான பகுதியில் மக்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வேட்டையாடி உணவு சேகரித்து வாழ்ந்த சமூகங்கள்லாம் செயல்பட்டன அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் படகு போக்குவரத்து குறித்த அறிவுடன் இருந்த ஹரப்பா மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா தென்னிந்தியா கூட தொடர்பு கொண்டிருக்கலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஆனால் இந்த மாதிரியான ஹரப்பா மக்கள் தென்னிந்தியா கூட தொடர்பு கொண்டிருந்ததை பற்றின எந்த ஒரு தெளிவான தொல்லியல் சான்றுகளும் வந்து இன்னும் கிடைக்கல அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. தென்னிந்தியாவில் வடப்பகுதி குறிப்பாக கர்நாடகா ஆந்திர பிரதேசம் ஆகியவையெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா புதிய கற்கால பண்பாடுகளோட மேய்ச்சல் அப்புறம் கலப்பை சார்ந்த வேளாண்மையெல்லாம் வந்து ஈடுபட்ட வந்தன அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதாவது தென்னிந்தியாவின் வடப்பகுதி குறிப்பாக கர்நாடகா ஆந்திர பிரதேசம் இந்த பகுதியில் இருக்க மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா புதிய கற்கால பண்பாடுகளோட மேய்ச்சல் அப்புறம் கலப்பை சார்ந்த வேளாண்மை தொழிலில் வந்து ஈடுபட்டு வந்தனன்னு சொல்லியிருக்காங்க. புதிய கற்கால பண்பாடு காஷ்மீர் கங்கை சமவெளி ஆகிய வட இந்திய பகுதிகள்லையும் மத்திய இந்தியாவிலையும் கிழக்கு இந்தியாவிலையும் பகிரவே இருந்தப்போ தக்காணத்திலையும் மேற்கு இந்தியாவிலையும் செம்பு கால பண்பாடு வந்து நிலவியது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இப்படி இந்தியா ஹரப்பா நாகரிக காலத்தில் பல்வேறு பண்பாடுகளின் கலவை அப்புறம் இப்படி வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா ஹரப்பா நாகரிக காலத்தில் பல்வேறு பண்பாடுகளின் கலவை அப்படின்னு சொல்லத்தகுந்த நிலப்பகுதியை விளங்குச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இது இந்தியாவை சொல்கிறாங்க. இந்தியா ஹரப்பா நாகரிக காலத்தில் பல்வேறு பண்பாடுகளுடைய கலவை அப்படின்னும் சொல்லத்தகுந்த நிலப்பகுதியை விளங்குச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது வீழ்ச்சி. ஏறத்தாழ பொது ஆண்டுக்கு முன் கிமு 1900 சிந்து சமவெளி நாகரிகம் வந்து பார்த்தீங்கன்னா வீழ்ச்சி அடைந்ததுன்னு சொல்கிறாங்க. சிந்து சமவெளி நாகரிகம் எப்பொழுது வீழ்ச்சி அடைந்தது அப்படின்னா பொது ஆண்டுக்கு முன் அதாவது கிமு 1900 வீழ்ச்சி அடைந்ததுன்னு சொல்கிறாங்க. காலநிலை மாற்றம் மெசபடோமியாவுடனான வணிகத்தில் ஏற்பட்ட வீழ்ச்சி அப்புறம் தொடர் வறட்சியின் காரணமாக ஆறுகள் அப்புறம் நீர்நிலைகள் மறைவு இதெல்லாம் வந்து வீழ்ச்சிக்கான காரணங்களாக இருக்கலாம் அப்படின்னு வரலாற்று ஆசிரியர்களை வந்து பார்த்தீங்கன்னா கணிச்சிருக்காங்க. அதாவது சிந்து சமவெளி நாகரிகம் வீழ்ச்சிக்கான காரணங்கள் என்னென்னு சொல்கிறாங்கன்னா வரலாற்று ஆசிரியர்கள் காலநிலை மாற்றம் மெசபடோமியாவுடனான வணிகத்தில் ஏற்பட்ட வீழ்ச்சி தொடர் வறட்சி இந்த மாதிரியான காரணங்களாலையும் ஆறுகள் அப்புறம் நீர்நிலைகளின் மறைவு அப்புறம் இந்த மாதிரியான காரணங்களால் வீழ்ச்சி அடைஞ்சிருக்கலாம் அப்படின்னு வரலாற்று ஆசிரியர்களை வந்து கணிச்சிருக்காங்க. சிந்து நாகரிகத்தின் அழிவுக்கு படையெடுப்பு வெள்ளம் ஆறு அதோடைய போக்கை மாற்றிக்கொண்ட நிகழ்வு இந்த மாதிரியான காரணங்களை வந்து பார்த்தீங்கன்னா முன்வைக்கப்படுது. காலப்போக்கில் இந்த மக்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சிந்து பகுதியிலிருந்து தெற்கு நோக்கியும் கிழக்கு நோக்கியும் இடம்பெயர்ந்தாங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதுதான் சிந்து சமவெளி நாகரிகத்தினுடைய வீழ்ச்சி. அப்புறம் இங்கே பாருங்கள், சிந்து நாகரிகமும் தமிழ் நாகரிகமும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்திய வரலாற்றில் நிகழ்ந்த முதல் நகரமயமாக்கத்தின் வெளிப்பாடு தான் வந்து பார்த்தீங்கன்னா சிந்து நாகரிகம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. சிந்து நாகரிகத்துடைய தோற்றமும் தோற்றுவித்தவர்கள் குறித்த செய்திகளும் விவாதத்துக்கு உரியவனாகவே உள்ளன அப்படின்னு சொல்கிறாங்க. சிந்து நாகரிகத்துடைய தோற்றமும் தோற்றுவித்தவர்களுடைய குறித்த விவரமும் செய்திகளும் வந்து பார்த்தீங்கன்னா விவாதத்துக்கு உரியனாகவே உள்ளனன்னு சொல்கிறாங்க. இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. சிந்து எழுத்துக்களின் பொருளை வந்து இன்னும் நம்மளால் கண்டறிய முடியலை, அதனால தான் இது இன்னும் வந்து ஒரு விவாதத்திலே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. தென்னிந்தியாவில் கண்டெடுக்கப்பட்ட பெருங்கற்கால தாளிகள் மெல்லிய கீறல்களாக எழுதப்பட்ட வாசகங்களும் சில இடங்களில் பெயர்களும் வந்து சிந்து நாகரிகத்துக்கும் தமிழ் பண்பாட்டுக்கும் இடையேயான உறவை நிறுவுவதற்கான சான்றுகளாக முன்வைக்கப்படுதுன்னு சொல்கிறாங்க. அதாவது தென்னிந்தியாவில் கண்டெடுக்கப்பட்ட பெருங்கற்கால அந்த தாளிகள் மெல்லிய கீறல்களால் எழுதப்பட்ட அந்த வாசகங்கள் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சில இடங்களில் பெயர்களும் சில இடங்களின் பெயர்களும் சிந்து நாகரிகத்துக்கும் தமிழ் பண்பாட்டுக்கும் இடையேயான உறவை வந்து நிறுவுவதற்கான சான்றெல்லாம் வந்து முன் வச்சுருக்காங்க. தமிழ்நாட்டிலேயும் தென்னிந்தியாவிலையும் இடைக்கற்காலத்திலிருந்து தொடர்ச்சியான மக்கள் வந்து வாழ்ந்து வந்ததுக்கப்புறம் பல தொல்லியல் சான்றுகள்லாம் வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. தமிழ்நாட்டிலேயும் தென்னிந்தியாவிலையும் இடைக்கற்காலத்திலிருந்து தொடர்ச்சியாக மக்கள் வாழ்ந்து வந்ததற்கு பல தொல்லியல் சான்றுகள்லாம் வந்து இருக்குது. இவர்களில் சில சமூகங்கள் சிந்து பகுதியிலிருந்து இடம்பெயர்ந்திருக்கலாம் அப்படிங்கிறத நம்மளால் மறுக்க முடியாதுன்னு சொல்கிறாங்க. இருந்தாலும் உறுதியாக ஒரு முடிவுக்கு வர இன்னும் அதிக ஆய்வுகள் தேவை அப்படின்னு சொல்கிறாங்க. எது எப்படியா இருந்தாலும் உறுதியாக நம்ம வந்து ஒரு முடிவுக்கு வர்றதுக்கு இன்னும் வந்து நமக்கு அதிக ஆய்வுகள் தேவைன்னு சொல்கிறாங்க. அப்புறம் பழந்தமிழகத்தை சார்ந்த ஊர்களான அரிக்கமேடு, கீழடி, உறையூர் இந்த மாதிரி இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் நடந்த இரண்டாம் நகரமயமாக்கத்தின் பகுதிகளாகும்னு சொல்கிறாங்க.
இந்திய வரலாற்றில் நிகழ்ந்த முதல் நகரமயமாக்கத்தின் பகுதி வந்து எதுனா சிந்து நாகரிகம். பழந்தமிழகத்தை சார்ந்த ஊர்களான அரிக்கமேடு, கீழடி, உறையூர் இந்த மாதிரியான பகுதிகள் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவோட இரண்டாம் நகரமயமாக்கத்தின் பகுதிகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஊர்கள் சிந்து நகரங்களிலிருந்து மிகவும் வேறுபட்டதாகவும் இருக்கு அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. இந்த அரிக்கமேடு, கீழடி, உறையூர் இந்த ஊர்கள்லாம் சிந்து நகரங்கள்ல இருந்து மிகவும் வேறுபட்டதா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. மேலும் இந்த மாதிரி அப்டேட்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா முத்துக்குமார் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.